அனைவருக்கும் வணக்கம் யூஜிடிஆர்பி மேத்தமெடிக்ஸ் தான் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் இந்த மாடல் ஒன்று நிச்சயமாக வந்தே தரும் இந்த மாடலில் இருக்கிற ஃபங்க்ஷனை மாற்றுவாங்க பாயிண்ட்டை மாற்றுவாங்க பட் இந்த கொஷினை மாற்ற வாய்ப்பே இல்லை நிச்சயமாக இந்த மாடல் ஒன்று வரும் கண்டிப்பாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள் த யூனிட் வெக்டர் நார்மல் டு த ஃபங்க்ஷன் இஸ் இட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அட் த பாயிண்ட் ஒன் கமா டூ கமா ஃபைவ் இஸ் இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் த யூனிட் வெக்டர் நார்மல் டூ த ஃபங்க்ஷன் இது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த பாயிண்ட்டில் சரி ஃபஸ்ட்டு நான் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன் இசட் ஈக்குவல் டு எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதை தான் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க இந்த பாயிண்ட்டை மாற்றி கொடுப்பாங்க இந்த கேள்வி கேட்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய டெஸ்ட் பேஸ் சீரிஸில் இந்த மாடல் நிறைய கணக்கு கேட்டிருப்போம் அதை நீங்கள் சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள் இப்போது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எழுதிட்டேன் இசட் ஈக்வல் டு எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இப்போது இந்த ரைட் சைடில் இருக்கிற டர்ம்ஸ் எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்போ இசட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படி வருமா இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்துட்ட பிறகு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மொத்தத்தையும் பை அப்படின்னு எடுத்துக்கோங்க ஸோ பை ஈக்குவல் டு இட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஓகே இப்போ ஆப்ரேட்டர் டெல்லு உங்களுக்கு என்னன்னு தெரியும் டெல் ஈக்குவல் டு ஐஇன்ட்டு டோ பை டோ எக்ஸ் இது வந்து ஐ வெக்டார் ஓகே அடுத்தது பிளஸ் ஜே இன்ட்டு டோ பை டோய் இது ஒரு ஆப்ரேட்டர் இல்லையா கே இன்ட்டு டோ பை டோ இசட் இது வந்து டெல் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இப்போ கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனை ஜஸ்ட் ரீரைட் பண்ணி பையன்னு எடுத்துக்கிட்டேன் இந்த டெல்லோட நோட்டேஷன் எனக்கு தெரியும் இதுதான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் டெல் பை கண்டுபிடிக்கிறேன் எனக்கு டெல் பை தேவை இப்போ டெல் இது ஐ வெக்டர் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் இன்ட்டு டோ பை வை ப்ளஸ் கே வெக்டர் இன்ட்டு டோ பை டோஎல்ஸை இது வந்து டெல்லு அப்ரேட்டர் பை டெல்லு அப்படியே போட்டுட்டு ஃபங்க்ஷன் பைய வந்து பக்கத்தில் அப்படியே எழுதிக்கிறான் ஓகே ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் பையன்றது இது இல்லையா ஜஸ்ட் இந்த பையை எடுத்து உள்ளே எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ணிடுறேன் உள்ளே அப்போ என்னாகும் ஐஇன்ட்டு டோ பை பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜேஇன்ட்டு டோ பை பை டோ ஒய் ப்ளஸ் கேஇ்டு டோ பை பை டோ இசை ஜஸ்ட் பையன் உள்ளே மல்டிபிளை பண்ணியிருக்கேன் அந்த ஆப்ரேட்டரும் அந்த ஃபங்க்ஷனும் ஆப்ரேட் ஆகுது அவ்வளோதான் விஷயம் உள்ளே கொடுத்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறேன் அவ்வளோதான் சரி இப்போ டெல் பை தேவையா சார் எஸ் எங்கே தேவைப்படுதுன்றது பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள் இப்போது ஐ வெக்டர் அப்படி இருக்கட்டும் இப்போ பை என்னென்ன இங்கே இருப்பாருங்க இதுதான் தான் இசட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இது தான் இந்த ஃபங்க்ஷன் பையை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும் ஓகே அப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது மற்ற இப்போ டிஃபரன்ஷேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நடக்குதுன்னா இது கூட இருக்கிற இசட்டும் ஒையும் கான்ஸ்டெண்ட்டாக நம்ம ட்ரீட் பண்ணணும் இப்போ இந்த ஒய்யும் இந்த இசட்டும் கான்ஸ்டண்டாக ட்ரீட் பண்ணும்போது இது ஜீரோ ஆகிடும் இது ஜீரோ ஆகிடும் அப்போ மைனஸ் எக்ஸ் மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷேட் பண்ணுறோம் இப்போ எக்ஸ்கொயரை டிஃப்ரென்ஷேட் பண்ணால் டூ எக்ஸ் அப்போ மைனஸ் டூ எக்ஸ் தான் இதோட டெரிவேட்டிவ் அப்போது இங்கே பாருங்கள் நான் எழுதி கூட காட்டிடுறேன் டோ இன்ட்டு அந்த ஃபங்க்ஷனை உள்ளே போடுறேன் இசட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ ப டோ இன்ட்டு பை பையன் இசட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை டோ ஒய் அடுத்தது ப்ளஸ் கே வெக்டர் இன்ட்டு டோ இன்ட்டு டோ ஆஃப் இசட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை டோ இஸு ஓகே ஜஸ்ட் அந்த பை வேல்யூன்னு புட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ அப்படி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறேன் அங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து டிஃபரென்ஷே வித் ரெஸ்பெக்ட்டு எக்ஸு இதை டிஃப்ரென்ஷிய் வித் ரெஸ்பெக்ட்டு ஐயை இது வந்து டிஃப்ரென்ஷேட்டிங் வித் ரெஸ்பெக்ட்டு இசட் எதை இதை பண்ணணும் ஓகே இப்போ to x ரெஸ்பெக்ட்டு எக்ஸ் இங்கே பண்ணுறேன்னா மற்ற வேரியபிள்ஸ் பாருங்க இசட் ஒய் அதை கான்ஸ்டன்ட்டாக நம்ம ட்ரீட் பண்ணணும் ஓகே அப்போ என்ன ஆகும் பாருங்க ஐ வெக்டாரின்ட்டு டிஃபரென்ஷேட்டிங் வித் ரெஸ்பெக்ட்டு எக்ஸ் பண்ணும்போது என்ன வரும் இது ஜீரோ ஆகிடும் இது ஜீரோ ஆகிடும் மைனஸ் டூ எக்ஸ் வரும் இங்கே அப்போ மைனஸ் டூ எக்ஸ் அடுத்தது ப்ளஸ் ஜே இன்ட்டு இங்க டெஃபன்சேட்டிங் வித் ரெஸ்பெக்டு ஒய் பண்ணும்போது இந்த இசர்டும் எக்ஸ் ஒன்று ஆகிடும் கான்ஸ்டன்ட் ஆகிடும் ட்ரீட் பண்ணுறதுனால இது வந்து ஜீரோ ஆகிடும் அப்போ மைனஸ் டூ ஒய் மட்டும் வருது ஓகே ப்ளஸ் கே வெக்டர் இன்ட்டு இப்போ நம்ம டெஃபின்சிய வித் ரெஸ்பெக்ட் இசெட் பண்ண போகிறோம் அப்போ இது வந்து ஜீரோ ஆகிடும் அப்படி இசட்டை வந்து வித் ரெஸ்பெக்ட் இசட் பண்ணும்போது ஒன் ஆயிடும் ஓகே இப்போ இதை எப்படி எழுதலாம் இதை ஃப்ரண்டில் எழுதிக்கலாம் ஸோ மைனஸ் டூ எக்ஸ் ஐ வெக்டர் இங்கே மைனஸ் இந்த பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துடுறேன் டூ ஐ இன்டு ஜே வெக்டர் அப்போ ஒன் இன்டூ கே கே அப்போ கே வெக்டர் ஓகே இதுதான் வந்து டெல் பை ஓகே இப்போது கொடுத்துருக்கற ஃபங்க்ஷனை ஜஸ்ட் இந்த லெஃப்ட் ரைட் சைடில் கொடுத்துருக்க டம்ஸ் எல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கம் நிச்சயமாக ரைட் சைடில் ஜீரோ ஆக்கிடுங்க ஆக்கிட்ட பிறகு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மொத்தத்தையும் பை அப்படின்னு எடுத்துக்கிறீங்க டெல்லுங்கிற ஆப்ரேட்டரோட நொட்டேஷன் இதுதான் உங்களுக்கு தெரியும் டெல் பை கண்டுபிடிக்கிறீங்க டெல் பைன்றது வேறு ஒன்றும் இல்லை டெல்லோட ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன் பை என்னன்னு பார்த்து இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணிடுறோம் உள்ளே இப்படி கொடுத்துட்றோம் உள்ளே கொடுத்து ஆப்ரேட் பண்ணுறோம் அப்போ பை வேல்யூ என்னென்னு போட்டு இங்கே டெஃபென்ஷேட் வித் ரெஸ்பெக்ட்டு எக்ஸு இங்கே ஒய் இங்கே வித் ரெஸ்பெக்ட்டு செட் அப்படியே பண்ண டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த முன்னாடி இருக்கிற ஐஜேக்கு அப்படியே இருப்பாருங்க டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி அப்படியே போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ டெல் பை கண்டுபிடிச்சிருக்கேன் ஜென்ரலாக இப்போ டெல் பை இன் தட் பாயிண்ட் என்னது ஒன் டூ ஃபைவ்ல என்னென்னு பார்க்கணும் அப்போ ஸோ டெல் பை ஈக்குவல் டு மைனஸ் டூ எக்ஸ் ஐ வெக்டர் பாருங்கள் பாருதான் மைனஸ் டூ எக்ஸ் ஐ வெக்டர் மைனஸ் டூ ஒய் ஜே வெக்டர் ப்ளஸ் ஒன் கே வெக்டர் ஓகே டெல் பை கண்டுபிடிச்சாச்சு இந்த டெல் பை வேணும் அட் த பாயிண்ட் ஒன் கமா டூ கம ஃபைவில் இந்த பாயிண்டில் கேட்குறாங்க என்ன பாருங்கள் ஒன் கமா டூ கம்மா ஃபைவ்ல ஸோ ஜஸ்ட் இது எக்ஸு இது ஒய்னு இங்கே உள்ளே கொடுக்குறேன் ரிசர்ட்டு இல்லைங்க ஸோ இது இருந்தால் இது தான் நம்ம கொடுக்கணுங்க அப்போ இங்கே கொடுத்தாங்கன்னாகும் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் வந்து ஒன்று மைனஸ் டூ இன்ட்டு ஒய் வந்து டூ ப்ளஸ் ஒன் கே வெக்டர் டெல் பை அப்படிங்கிறது ஒரு வெக்டார் அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் சரிங்களா அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணிடலாம் ஒன் இன்ட்டு டூ டூ மைனஸ் டூ ஐ வெக்டர் இங்கே டூ டூ சார் ஃபோர் இப்போ மைனஸ் ஃபோர் ஜே வெக்டர் ப்ளஸ் ஒன் கே வெக்டர் இதுதான் டெல் பை ஓகே இப்போ டெல் பைன்றது ஒரு வெக்டார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்கு மாடலஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க மாடலஸ் டெல் பை என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படி இந்த கோபிஷன்ஸ் ஐ கோஆபிஷன் ஜே கோஆப்ஷன் கே கோஆப்ஷன்லாம் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கு ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடுறோம் இப்போ மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும் இந்த மைனஸும் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும் டூ ஸ்கொயர் ஃபோரு ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீனு ஒன் ஸ்கொயர் ஒன்று அப்போது நமக்கு டேரக்டாக ரூட் டுவெண்ட்டி ஒன் கிடைக்குது இதுதான் மாடல் டெல் பை ஓகே இப்போ இந்த யூனிட் நார்மல் வெக்டர் இதுதான் கேட்குறாங்க

இந்த யூனிட் வெக்டர் நார்மல் டூ தன் இஸ்இட் ஈக்குமா டூ கமா ஃபைவ் இஸ் இந்த நாலு எதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க இந்த ஃபங்க்ஷனை மாற்றுவாங்க இந்த பாயிண்டை மாற்றுவாங்க இந்த யூனிட் நார்மல் வெக்டர் கேட்காத கேள்வி இருக்க வாய்ப்பே இல்லை ஓகே பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் இல்லை ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு எடுத்துக்கிறோம் அந்த ஆப்ரேட்டர் டெல் என்னென்னு சொல்லிவிடுவோம் டெல் பையை கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் அவங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் பண்ணிவிட்டு டெல் பையை அந்த பாயிண்ட்டில் என்னன்னு பார்த்துக்குறோம் கிவன் பாயிண்ட்டில் ஸோ பார்த்துட்டு வெக்டராக நமக்கு ஆன்சர் எடுத்து வச்சுக்கிறோம் இதுக்கு வந்து மாடலஸ் கண்டுபிடிச்சிட்றோம் மாடலஸ்ஸு நம்ம தேவைப்படுதுங்க ஃபார்மில் பாருங்கள் இந்த யூனிட் நார்மல் வெக்டர் ஈக்குவல் டு டெல் பை பை மாடலஸ் டெல் பை இந்த வெக்டர் டெல் பை என்னன்றது மேலே போட்டுருங்க டினாமினேட்டரில் மாடலஸ் டெல் பை இந்த போட்டுருங்க நாலு ஆப்ஷன் எதுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாடல் ப்ராப்ளம் நிறைய கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் எங்கள் ஸ்டடி மெட்டீரியலையும் இருக்கும் டெஸ்ட் பேக் சீரீஸ்லேயும் கொடுத்துருப்போம் தொடர்ந்து இப்போ வீடியோஸும் நிறைய கொடுப்போம் பார்த்துட்டே வரலாம் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூ